بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات طباقا. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் மரணமும் மறுமையும் என்கிற தலைப்பை தேர்வு செய்து அதில் மரணம் கற்றுத்தருகிற பாடங்கள் குறித்த சில செய்திகளை இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த பாடங்களை சிந்திக்க சிந்திக்க பல்வேறு பாடங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். நம்ம எந்த கோணத்தில் சிந்திக்கிறோமோ அந்த கோணத்தில் அந்த மரணம் பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லத்தான் செய்யும். இதுவே போகும், நம்மளை இப்படி போய்கிட்டே இருக்கும்போது இப்படியே போகுமா, 4-10 நாள் ஆயிடுச்சே, இதிலே முடிஞ்சிருமா, அல்லது வேற எதுவும் நம்பிக்கை சார்ந்து, மரணம் சார்ந்து, சொர்க்கம் சார்ந்து, மறுமை சார்ந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குதா என்றெல்லாம் சகோதரர்கள் பல பேர் கேள்வி எழுப்பினாங்க. அதனால அது குறித்து மேலும் சிந்திக்க வேண்டிய பொறுப்பை உங்களுக்கே நான் விட்டுவிட்டு சொல்லித்தான், நம்ம சொல்லித்தான் நீங்க சிந்திக்க அவசியம் இல்லை. எல்லாருக்கும் அல்ல அது குறித்த சிந்தனைகளை தந்திருக்கிறான், அறிவை தந்திருக்கிறான். தனிமையில் அமர்ந்து நாம் சிந்தித்தால் அந்த சிந்தனை நமக்கு பாடமாக, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு மிகச்சிறந்த ஒரு சாதனமாக அது மாறும். எனவே நாம் தனிமையில் அமர்ந்து சிந்திப்பதை ஒரு வழக்கமாக, குறிப்பாக மரணம் குறித்து அதிகமாக சிந்தியுங்கள் என்று நபிகளார் சொல்கிறார்கள். அக்ஸிரு திக்ர ஹாதிமில்லதார், இன்பங்களை எல்லாம் முறித்து விடுகிற மரணத்தை நீங்கள் அதிகம் நினைவு கூறுங்கள். நாம சில நாட்கள் இரவு நேரத்தில் சில மணி துளிகள் நினைவு கூர்ந்திருக்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இது ஒண்ணுமே கிடையாது. நாம பேசிய நேரங்களோ அதற்காக செலவழித்த நேரங்களோ ஒட்டுமொத்த வாழ்க்கையில நம்ம இந்த வருஷத்துல, இந்த மாசத்துல, இந்த வாரத்துல, இந்த நாளில் அது எவ்வளவு நேரத்தை எடுத்துக்கொள்ள யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லை, அற்பத்தில் அற்பம். ஆனா மார்க்க ரசூலா என்ன சொல்றாங்க, அக்ஸிருங்கிறான். நீங்க மரணத்தை நினைங்கன்னு சொல்லல, அந்த மரணத்தை அதிகம் நினைங்கிறான். அப்படின்னா பெர்சன்டேஜ் அடிப்படையில் மற்ற எல்லாத்தையும் விட இதை கூடணும் தானே அர்த்தம். அதிகம்னு இப்போ ஒரு 100ல் அதிகம்னா இது 51 அதிகம், 49 கம்மி. அப்போ நாம 50%க்கு மேலே அதை பற்றி சிந்திக்கணும்னு மார்க்க நமக்கு சொல்லுகிறார். அதிகமாக நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம், வாய்ப்பு கிடைக்கிற தருணத்தில் எல்லாம், கேப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை பற்றி நினைச்சு, அதை பற்றி, ஏன்னா அது நினைக்க அது சும்மா இல்லை, அது ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் உளவியல் மாற்றம். வாழ்க்கை மாறும், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை பார்க்கிற பார்வை மாறும், நாம் மற்றவர்களை பார்க்கிற பார்வை மாறும். எனவே வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் உங்களுக்கு தோன்றுகிற விதத்திலே, தோன்றுகிற கோணத்திலே அதனால் ஏற்பட்ட இழப்புகளை குறித்தோ, அல்லது அது இந்த உலகத்திற்கு நீங்கள் வாழுகிற வாழ்க்கை முறை குறித்து உங்களுக்கு சொல்லுகிற செய்திகள் குறித்தோ எப்படியாகவெல்லாம் உங்களுக்கு தோன்றுகிறதோ அப்படியெல்லாம் நீங்கள் சிந்தித்து 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 உங்கள் வாழ்வை மேம்படுத்த இந்த மரணத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பொன்மொழி நமக்கு நினைவுபடுத்துகிறது. அடுத்து இந்த மரணத்தில் அது கற்றுத்தருகிற பாடம் என்பதை தாண்டி நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிற நம்முடைய சமூகத்தில் மரணம் குறித்த தப்பான சிந்தனைகள் என்னென்ன உலவுகிறது அது குறித்து ஒரு சின்ன பார்வையை பார்த்துவிட்டு அடுத்த விஷயத்துக்கு நாம் போகலாம். அப்படி மரணத்தை சுற்றி பார்க்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, மரணித்த உயிர்கள் இந்த உலகத்திற்கு திரும்பி பேயாக, ஆவியாக, நல்ல ஆத்மாக்களாக உலகத்தில் அப்படியே சுற்றிக்கிட்டே வரும். இந்த ஒரு எண்ணம் பரவலாக உலகம் முழுவதும் இருக்குது. அது இங்கே அங்கெல்லாம் வித்தியாசம் இல்லை, மேற்கத்திய நாடுகளில் அப்படியெல்லாம் கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அமெரிக்காவில் பேய் நம்பிக்கை இருக்குது, பிசாசு நம்பிக்கை இருக்குது. ஆமாம், ஐரோப்பாவில் இருக்குது, ஆப்பிரிக்காவில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது. உலகத்தினுடைய எந்த பகுதிகளுக்கு போனாலும் பேய் பிசாசு நம்பிக்கை இல்லாத பகுதியே கிடையாது. எல்லா இடங்களிலும் இல்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள். பேய் பிசாசு அதெல்லாம் கிடையாதுப்பா, பொய்ப்பா, அதை நம்பாத அப்படின்னு சொல்லுகிற தனி மனிதர்கள் இருக்கிறார்கள், தனித்த குழுக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லாத ஒரு பகுதி இருக்குதா? இந்த பகுதியில் வாழக்கூடிய எந்த மக்களுக்கும் அந்த நம்பிக்கையே இல்லை அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. எல்லா இடங்கள்லையும் நீக்க வர இந்த எண்ணம் எல்லா இடங்களிலும் விதைக்கப்பட்டிருக்கிறது. மேற்கத்திய நாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13ஆம் நம்பரில் வீடே கட்ட மாட்டாங்கிறாங்க, 13ஆம் நம்பரில் ஒன்று வச்சுக்கவே மாட்டாங்கிறாங்க. 12ன்னு வந்துச்சு, 1 2 3 நம்பர் போட்டுகிட்டே வரும்போது 11 12 13 போடணும்ல, 12 ஏ, அதுக்கப்புறம் 14, 12 போட்டப்புறம் 13 போடணும். பில்டிங் போய்கிட்டே இருக்குன்னு வச்சுங்க, 13ல் நிப்பாட்டுறதே கிடையாது. 15 17ன்னு போயிடுச்சுன்னா 12ஆம் நம்பரை விட்டுட்டு அதுக்கு வேற ஒரு நம்பரை போட்டு முடிச்சிடலாம். ஆனால் 13ல் நிப்பாட்டப்பட்ட ஏதாவது ஒரு பில்டிங் இருக்குதா 13 ஃப்ளோர் அப்படினு போடு. அப்படி கிடையவே கிடையாது. ஏன் கிடையாது அப்படினா 13ங்கிறது பேய்க்கு ராசியான நம்பர். அப்படி ஒரு நம்பிக்கை. நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64 பார்த்தசாரை தெரு பழைய வண்ணாரப்பேட்டை சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 96000560. அமெரிக்காவில் ஐரோப்பா மாதிரியான மேற்கத்திய உலகத்தில் 13ஆம் நம்பர் ரொம்ப டேஞ்சரான நம்பரு. அந்த நம்பர் உன் வாழ்க்கையில் வந்துடவே கூடாது. உன் பேரில் இருக்க எழுத்துக்களை எல்லாம் கூட்டி பார்த்தா கூட்டுத்தொகை 13 வந்துச்சுன்னா பேரை மாத்திரு. இந்த நியூமராலஜி பேரில் மாத்துறாங்கல்ல, பேர் மாத்திர ஆட்கள் 13 ரொம்ப முக்கியமாக பார்த்து ஏவரது 3 3 4 7 கூட்டினா மொத்தத்தில் சேர்த்து பார்த்தா டோட்டல் வழக்கு 13 அப்படியே முடிஞ்சு போச்சு. அப்படியா அவன் கூட 2 ஏயை சேர்த்துக்க, கூட 2 பியை சேர்த்துக்க அப்படின்னு முன்னாடி 2 எழுத்துச்சேரு பின்னாடி 2 எழுத்துச்சேரு டோட்டலாக பேரை மாற்று அதை மாற்று இதை மாற்று எல்லாமே எதை காட்டுகிறதுன்னு சொன்னால் இந்த பேய் பிசாசு நம்பிக்கையை பின்னணியிலே கொண்டு தான் இந்த மாதிரியான பல்வேறு மாற்றங்கள் இருக்கிறது. முதல்ல இந்த பேய் பிசாசு குறித்து நடைமுறையில் என்ன மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அது எப்படி சரியா தவறா என்பதை தர்க்க ரீதியாக புரிந்து கொள்வதற்கு முன்பாக மார்க்க ரீதியாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது பற்றி என்ன சொல்கிறது, இஸ்லாமியனாக நான் இதை நம்புகிறதா, நம்ப வேண்டுமா நம்ப கூடாதா, நம்புவது சரியா தவறா என்று நாம் சற்று நுணுக்கமாக ஆராய புகுந்தால் நேரடியாக திருமறை குர்ஆனிலே எந்த இடத்திலேயும் பேய் குறித்தோ பிசாசு குறித்தோ எந்த செய்தியும் நீங்கள் பார்க்கவே முடியாது. குர்ஆனை முழுக்க புரட்டுங்க, எண்ணத்தை தலைகீழ கரைச்சு குடிச்சாலும் சரி, நேரடியாக திருமறை குர்ஆன்ல பேய் பிசாசு சம்பந்தமா எந்த செய்தியும் சொல்லப்படவே இல்லை. சரி, நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகள் ஏதாவது பேய் பிசாசு சம்பந்தமாக பாடம் நடத்தப்பட்டிருக்கிறதா, அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறதா தேடி பார்த்தா ஹதீஸ்கள்லையும் பேய்ங்கிற ஒரு சொல்லே கிடையாது. அரபி மொழியில் அதுக்கு ஒரு சொல் இருக்குல்ல, சபகுன்னு சொல்லுவாங்க. இந்த சபகுங்கிற சொல்லு ஹதீஸ்ல இருக்கா, குர்ஆன்ல இருக்குதா, நபி தோழர்களுடைய அந்த பொன்மொழிகளில் இருக்குதா, தாபீன்களுடைய பேச்சு வழக்கத்தில் இருக்குதா அப்படின்னு இஸ்லாம் சார்ந்த வட்டத்துக்குள்ள நாம தேடணும்னா எந்த இடத்துலையுமே இந்த பேய் பிசாசு என்கிற சொல்லே இல்லை. அந்த சொல்லே இல்லைன்னு சொன்னா அதுக்கு பிறகு அதை பத்தி என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கும்? ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும்னா அந்த வார்த்தை இருக்கணும்ல, அந்த வார்த்தை இருந்தா தானே அந்த விஷயத்தை பத்தி விளக்கவே முடியும். அப்படி ஒரு வார்த்தையே குர்ஆன்ல கிடையாது, அப்படி ஒரு வார்த்தையே ஹதீஸ்லயும் கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த பேய் பிசாசு என்பது வெறும் மனிதர்களின் கற்பனை தான். மனிதர்களின் கற்பனை, அவன் உட்கார்ந்து யோசிச்சு எழுதின கதை தானே தவிர நிஜத்துல உண்மையில உலகத்துல அப்படி ஒன்று இருக்கா, அப்படி ஒரு படைப்பு உண்டா? அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எவ்வளவோ படைப்புகளை பற்றி குர்ஆன் பேசுகிறார். மனிதர்களை பற்றி பேசுகிறான், விலங்குகளை பற்றி பேசுகிறான், பூச்சிகளை பற்றி பேசுகிறான், பறவைகளை பற்றி பேசுகிறான், வானத்தை பற்றி பேசுகிறான், பூமியை பற்றி பேசுகிறான், நட்சத்திரங்களை பேசுகிறான், சூரியனை பேசுகிறான், சந்திரனை பேசுகிறான். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் தான் படைத்த எண்ணற்ற பல படைப்புகளை பற்றி, ஒரு படைப்புக்குள்ளே அடங்குகிற பல்லாயிரக்கணக்கான படைப்புகளை பற்றி திருக்குர்ஆன் பேசுகிறார். எங்கேயாவது ஒரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய படைப்புகளில் ஒன்றாக அவன் படைச்சதுதான மொத்தமுமே உலகத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அல்லாஹ்வை தவிர இருக்கிற அனைத்தும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது தானே. அவன் பேயின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது அல்லாஹ்வுடைய படைப்பு தானே. அப்படிப்பட்ட ஒரு படைப்பை பற்றி அல்லாஹ் சொல்லியிருப்பான் தானே. எல்லாத்தையும் சொன்னான் அல்லாஹ், இதை படைச்சேன் அதை படைச்சேன் அப்படி படைச்சேன் இப்படி படைச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் இந்த பேயை படைச்சேன் என்று பேய் படைக்கப்பட்டது சம்பந்தமாக ஏதாவது சொல்லியிருக்கானா? ஒன்றுமே சொல்ல. ஏன்னா அப்படி ஒரு படைப்பு அல்லாஹ் படைக்கவே இல்லை. மனிதர்களுடைய வாழ்க்கையில இல்லை இல்லை இது ஒரு இது மனித படைப்புல ஒரு வகை அப்படின்னு சொல்ல முடியும்? அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்? மனித வாழ்வின் வகைகளை அல்லாஹ் பேசுகிறான். மனித வாழ்வு எப்படி எல்லாம் இருக்கிறது, ஒன்றுமே இல்லாத நிலையில் இருக்கிறது, பிறகு ஒரு விந்து துளியாக இருக்கிறது, பிறகு சினை முட்டையாக இருக்கிறது, இரண்டும் சேர்ந்து கருவாக மாறுகிறது, கரு இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைகிறது, அது அந்த கர்ப்பப்பையிலே தொக்கி நிற்கிற ஒரு அட்டை பூச்சியை போல இருக்கிறது, அது சதைக்கட்டியாக மாறுகிறது, அதிலே எலும்பு போர்த்தப்படுகிறது, அதன் பிறகு அதிலே இரத்த ஓட்டம் ஏற்படுகிறது, அதன் பிறகு அது மனித உடலை பெறுகிறது, அதன் பிறகு இத்தனை மாற்றங்களை அடைகிறது, பிறகு மனித குழந்தையாக பிறக்கிறது, குழந்தையாக இருக்கிறான், பருவம் அடைகிறான், வாலிபனாகிறான், பெரியவனாகிறான், முதியவனாகிறான், தள்ளாத வயதை அடைகிறான், பிறகு மரணித்து விடுகிறான். இப்படியே மனித வாழ்வின் ஸ்டேஜ்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா குர்ஆன் பேசுதில்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படியே வந்த அது ஒரு நாள் மரணம் அடைகிறது. மரணம் அடைந்த பிறகு 40வது நாள் பாத்தியாவது போது வீட்டுக்கு வந்து விட்டு செல்கிறது. அப்படி ஒரு செய்தி இருக்கா? பரக்கத் நிகாப் மேட்ரிமோனி. இஸ்லாமிய பெருமக்களே, பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவரா நீங்கள்? தமிழகம் முழுவதும் உள்ள வரன்களை வீட்டில் இருந்து கொண்டே எளிமையாக தேடி பெறலாம். புரோக்கர்கள் இல்லாமல் முதல் மனம், மறுமணம் என அனைத்திற்கும் வரன்கள் பார்க்கலாம். படிப்பு, வருமானம், வயது, மாவட்டம் என உங்கள் விருப்பத்திற்கேற்ப வரன்களை எளிமையாக தேடும் வசதிகள் உள்ளது. உடனே உங்கள் பிளே ஸ்டோரில் நமது அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு 8667312781 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். ஆனா நம்ம எல்லாத்தையும் அப்படி ஒரு செய்தி இருக்கே, 40ஆம் நாள் அத்தாவுக்கு பிடிச்ச மாதிரி. அவர் கறிஞ்சோறுனா நல்லா சாப்பிடுவார் தான், ஆட்டுக்கறினா ஒரு குத்து கூட வச்சுதான் சாப்பிடுவார். 40ஆம் நாள் விசேஷமா மாடு போடுறாரு தான், அவருக்கு பிடிக்காது, அவர் ஆட்டுக்கறினா நல்ல விருப்பமா சாப்பிடுவார். 40ஆம் நாள் பாத்தியாகும் போது ஆட்டுக்கறி வை, எதுக்கு? அத்தாவுக்கு பிடிக்கும். அத்தாவுக்கு பிடிச்சா என்ன? இப்போ அத்தாவை சாப்பிட போறேன், நானும் சாப்பிட போறேன், நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி வைமா, அத்தா வருவார், வண்டா வருவார். அந்த நம்பிக்கையை பலப்படுத்துற மாதிரி சில வீடுகளில் நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 40ஆவது நாள் ஒரு வண்டி சுற்றும், வந்துட்டார். அங்கே காக்கா சுற்றும். எங்கே முஸ்லீம் அல்லாதவங்களுடைய வீடுகளில் நம்முடைய பித்திருக்கள் வந்து விட்டார்கள், முன்னோர்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னு கொண்டு போய் சோத்த வச்சு காக்கா வந்துடுறாங்க. இங்கே வண்டு, கருவண்டு சுற்றுது. என்னென்னு கேட்டா, அத்தா வந்துட்டார்த்தா, வந்துட்டு போயிட்டார்த்தா, இப்போ தான் மனது சாந்தியாக இருக்குதா, அம்மாவை குளிர்விக்கிறதுக்கு அத்தா வந்து எல்லாத்தையும் சாப்பாடு வச்சமே இன்னைக்கே இருக்கு, ஒரு பருக்கையை கூட அந்த வண்டு தூக்கிட்டு போகல. இப்படி எத்தனை நம்பிக்கை, எத்தனை கதை. ஒரு சின்ன செக்டரு அதை இல்லைன்னு சொன்னாலும் கூட சிறு வயதிலே இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு பேய் குறித்து, பிசாசு குறித்து பேசப்படுகிற கதைகளை பொய் 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 என்று எத்தனை பாடம் நடத்தி வளர்த்திருந்தாலும் கூட ஒரு 15 வயது 16 வயதை நெருங்குகிற பொழுது, அது வரைக்கும் சின்ன அந்த சிறுமை மாறாத பருவம் வரைக்கும் யாராவது பேசுனா பேயா, அப்படிலாம் ஒன்று கிடையாது, பிசாசா அப்படிலாம் ஒன்று கிடையாது, அதெல்லாம் போய் அதெல்லாம் கற்பனை. நம்ம சொல்லி கொடுத்தத மற்றவங்களுக்கு பாடமாக சொன்ன நம்முடைய பிள்ளைங்க 14 வயசு 15 வயசுல தனியாக நைட்டு கரண்ட் போயிடுச்சு, பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வா அப்படின்னா, இம்மா நீ கூட வா அப்படிங்கிறான். எதுக்கு? அங்கே பாம்பு நிற்கும்னா, அங்கே வேணா தேள் கடிச்சிடும்னா, அல்லது அந்த போகிற இடம் தெரியாதுன்னா, அங்கே சோத்துல போய் முட்டிடுவோம்னா, ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவன் வீடு தான், அவன் பழகின வீடு தான், அவன் பிறந்ததுலேருந்து 10 வருஷம் 15 வருஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்க வீடு தான். அப்படியே சோத்தை பிடிச்சிட்டு போனாம்னா பாத்ரூம் கதவை போயிட்டு அங்கிட்டு போயிட்டு திரும்பிடலாம், அடுப்படிக்கு போயிட்டு இங்கிட்டு வந்துடலாம். ஆனாலும் போக மறுக்கிறான். மறுப்பதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்று கேட்டால், அவன் படித்த பள்ளிக்கூடத்திலே அவன் கேட்ட கதைகளுக்கு பின்னால், அவன் பார்த்த வீடியோக்களுக்கு பின்னால் இந்த பேய் என்கிற செய்தி சொல்லப்பட்டு மறைமுகமாக அது அவளை ஆட்டு வைக்கிறது. எல்லா இடங்களையும் பார்க்கிறோம். இல்லை இல்லைன்னு பேசுகிற ஆட்கள் ஒரு புறத்திலே இருந்தாலும் கூட இன்னொரு புறத்திலே இல்லைதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தா இருக்கிற மாதிரி, நடவடிக்கைகளும் கொஞ்சம் தயக்கம், கொஞ்சம் ஒரு விதமான அச்சம், ஒரு பயம். நமக்கு எதுக்கு புது புது பேர்கள், ஏதாவது ஒரு கதையை பீதி விட்டுக்கிற, திகில் விட்டுக்கிற கதைகளை. அது இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களுடைய கையிலையும் மொபைல் போனை கொடுத்து வச்சிருக்கோம். எல்லாம் உட்காந்து வாண்டிக்கிட்டு தான் இருக்குது. யூடியூப்ல பார்க்குதோ, ஃபேஸ்புக்ல பார்க்குதோ, இன்ஸ்டாகிராம்ல பார்க்குதோ. 10 வீடியோ வந்துச்சுன்னா இல்லை 2 வீடியோ உள்ள சொருவிடலாம். பேய் கதை, கோஸ்ட் அடிச்சோம்னா அவ்வளோதான். அவ்வளவு அதுக்கு என்னென்னலாம் வரலாறு வச்சிருக்காங்கறிய, மனுஷனுக்கு கூட அவ்வளோ வரலாறு இருக்கான்னு தெரியல. ஆனால் அந்த பேய்க்கு அதனுடைய சாப்பாட்டிலிருந்து, அதனுடைய நிறத்திலிருந்து, அதனுடைய குணத்திலிருந்து, அதனுடைய உணவு முறையிலிருந்து, அது எப்படி வரும், எப்படி அடிக்கும், எப்படி போகும், எப்படி அதை கையாளுவது, எப்படி பாடம் நடத்துகிறான் உட்காந்து யூனிவர்சிட்டி மாதிரி. பேயோடு பேசி, உங்கள் மூதாதையரோடு பேசி, உங்களுக்கு தேவையான விஷயங்களை பெற்றுத் தருவதற்கு அப்படின்னு போர்டு போட்டு உட்காந்துருக்கோம். ஆன்லைனில் நீங்கள் போய் தட்டி பார்த்தீங்கன்னா ஆவிகளோடு பேசுவதற்கு. ஏன்னா இட்லி சுட்டா ஆவி வருதாங்க, இடியாப்பம் சுட்டா ஆவி வருதா? ஆவிகளோடு பேசுவதற்கு அதுக்கு அவர் பெரிய எக்ஸ்பர்ட்டு, அவர் நிறைய ஆவிகளோடு பேசியிருக்கிறார். இதையெல்லாம் பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப நம்ம ஒரு பக்கத்தில் இங்கே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இன்னொரு பக்கத்தில் நம்முடைய பிள்ளைகள் அதற்குள்ளே போய் அறிந்தோ அறியாமலோ அந்த நம்பிக்கைகளுக்குள்ளே விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படியானால் இதிலிருந்து மீட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அறிவுபூர்வமாக அவன் நம்புகிற அளவுக்கு தேவையான சான்றுகளை, தேவையான செய்திகளை திரும்ப திரும்ப மனசில் ஆணி அறிஞ்ச மாதிரி எடுத்து சொல்லி முழுசாக கலட்டி வெளியே எடுத்தா தான் அவன் ஒரு புது வாழ்க்கைக்கு வருவான். இல்லாட்டி பயந்துக்கிட்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை பற்றி குர்ஆன் நேரடியாக பேசவில்லை. ஆனாலும் கூட இவ்வளவு உலகம் முழுவதையும் தழுவி இருக்கிற இவ்வளவு பெரிய பிரச்சனையை பற்றி குர்ஆன் பேசாமலே போய்விட்டதா என்று கேட்டால் அப்படியும் இல்லை. ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு புதியதோர் ஆரம்பம். ஆர்எஸ் ஆர்கானிக் மால்ட். எங்களிடம் மால்ட் வெரைட்டிகள், ஹெல்த் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட், சூப் வெரைட்டிகள், ஹெல்த் சைட் டிஷ் வகைகள், சம்மர் ஸ்பெஷல் ரோஸ் மில்க் சிரப், நன்னாரி சிரப், ஹேர் கேர் பொருட்கள், ஸ்கின் கேர் பொருட்கள் மற்றும் ஆம்லா குல்கன் ஆகியவை கிடைக்கும். உயர்தரமான சுகாதாரமான முறையில் அன்புடன் கலந்து தயாரிப்பதே எங்களின் தனி சிறப்பு. மேலும் தொடர்புக்கு ஆர்எஸ் ஆர்கானிக் மால்ட், இலக்கம் 14/77, ஈஸ்ட் கல்மண்டபம் ரோட், ராயபுரம், சென்னை. செல் நம்பர் 8610034194. நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கி கணக்கில் அனுப்பவும். உலகத்தில் பின்னாடி என்னென்னலாம் பிரச்சனை வருமோ எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லுகிற அல்லாஹ்வின் வேதம் இந்த பிரச்சனைக்கும் தீர்வை தருகிறது. இதை எப்படி கையாளுறது, ஏற்க முடியுமா முடியாதா என்ற கேள்வியோடு திருக்குர்ஆனை அணுகினால் நேரடியாக பதில் சொல்லாவிட்டாலும் கூட மறைமுகமாக இந்த பிரச்சனைக்கான பதிலை திருமறை குர்ஆன் உலகத்துக்கு தருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ் யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌதிஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகுல்லதி கலா அலைஹல் மௌத் வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலிம் முஸம்மா இன்ன ஃபீ ذلك லஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன். அல்லாஹ் யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌதிஹா, அல்லாஹ் உயிர்களை அவைகள் மரணிக்கிற தருணத்திலே கைப்பற்றிக் கொள்கிறான். உயிர்கள் மரணிக்கிற பொழுது டேட் முடிஞ்சிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு, அந்த உயிர்களை அல்லாஹ் தன் கையிலே எடுத்துக் கொள்கிறான், கைப்பற்றிக் கொள்கிறான். வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, மரணிக்காத உயிர்களை அவைகள் தூங்குகிற நேரத்திலே அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான். தூங்குகிற நேரத்திலையும் நம்மிடமிருந்து ஒரு உயிர் அல்லாஹ்வின் வசத்திலே போகிறது. அதனால தான் தூங்குற மனுஷனுக்கு செத்துப்போனவனுக்கு பக்கத்தில் உள்ளது எதுவும் தெரிய மாட்டேங்குதோ அதுபோல தூங்குகிறவனுக்கும் அருகிலே நடப்பது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு வகையான உயிர் இருக்குது, தொட்டு பார்த்தா நாடி துடிப்பு இருக்குது, ஹார்ட் பீட் இருக்குது, உள்ளுக்குள்ள அவயங்கள் இயங்குகிறது, அது ஒரு வகையான உயிர் தான். ஆனாலும் அல்லாஹ் ஒரு சொல்லுகிற உயிர் எப்படிப்பட்டதுன்னா ஒரு உயிரை மரணிக்கும் பொழுது கைப்பற்றுறான், அந்த மாதிரி ஒரு உயிரை தூங்குகிற பொழுதும் கைப்பற்றுகிறான். பிறகு வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலிம் முஸம்மன், ஒரு குறிப்பிட்ட தூங்கிக்கிட்டு இருக்கிற ஆளு அவர் முழிக்க வேண்டிய நேரத்தில் அந்த உயிரை திரும்ப அனுப்பி விடுகிறான். அவர் வாழுகிற காலம் வரைக்கும் அந்த உயிர் அவரோடு இருக்கும். சொல்லிட்டு அடுத்து சொல்றான், இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يتفكرون, இதிலே சிந்திக்கின்ற மக்களுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. இங்கதான் அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துறான். சிந்திச்சு பாரு, யோசிச்சு பாரு. சொன்னது அப்படியே லட்டு மாதிரி முழுசா எல்லாத்தையும் வாழைப்பழத்தை உரிச்சு தரணும்னு எதிர்பார்க்காத. வேற என்ன செய்ய, நீனா யோசி. இந்த இது மேல சொல்லப்பட்ட விஷயத்த நீ யோசிச்சு பார், உனக்கு இதுக்கு பதில் கிடைக்கும். என்ன பதில் கிடைக்கும்? நிறைய பதில் இருக்கு, நிறைய சான்று இருக்குங்கிறான். என்ன சொல்ல வர்றான்? உயிரோடு மரணிக்கிறவரின் உயிரை அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான், உயிரோடு இருக்கிறவரின் உயிர்களை மட்டும்தான் திரும்ப தருகிறான். அப்படியானால் மரணித்த உயிர்கள் இறைவனின் கைகளுக்குள் போய்விடுகிறது. இறைவனின் கைகளுக்கு சென்ற அந்த உயிர் திரும்ப வரும் என்று திருமறை குர்ஆன் எந்த இடத்திலும் சொல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய கைக்கு போனது அல்லாஹ்வுடைய கைக்கு போனதுதான். அல்லாஹ்வுடைய கையிலிருந்து இந்த உலகத்தில் திரும்ப வரவே வராது. இதை வேற வேற இடத்துல, வேற வேற வசனத்துல, வேற வேற விதத்துல அல்லாஹ் நமக்கு விளக்கி சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? ஹத்தா இதா ஜாஹதஹுல் மௌத், இறுதியாக அவர்களில் ஒருவனுக்கு மரணம் வந்துவிட்டால் கால ரப்பிர்ஜிஊன், அவன் சொல்லுகிறான், என் இறைவா என்னை திரும்ப அனுப்பு, லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் விட்டுவிட்டு வந்ததிலே நல்லறங்கள் செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை திரும்ப அனுப்பு என்று கேட்கிறான். உடனே அல்லாஹ் பதில் சொல்கிறான், கல்லா, இல்லை இல்லை, இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது அவன் வாயிலில் இருந்து வருகிற வெறும் வாய் வார்த்தை, ஒமிம் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், இவர்கள் எழுப்பப்படுகிற நாள் வரை இவர்களுக்கு பின்னால் ஒரு திரை மறை உண்டு. இவங்களுடைய உயிர்களை எல்லாத்தையும் எடுத்தாச்சு, எடுக்கப்பட்ட உயிர்களெல்லாம் ஒரு திரைக்கு பின்னால் கொண்டு போய் வைக்கப்பட்டுருச்சு. அந்த திரைக்கு அந்த அப்பால தான் இருப்பாங்க. அந்த திரையை நீங்க பார்க்க முடியாது, அந்த திரையை நீங்க தொடர்பு கொள்ள முடியாது. எதுவரைக்கும் அந்த திரைக்கு பின்னால் இருப்பார்கள். இலா யோமி பாசூன், எழுப்பப்படுகிற நாள் வரைக்கும் அவர்கள் அந்த திரைக்கு பின்னால் தான். அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு நுட்பமான திரை போடப்பட்டாச்சு. அந்த திரையை நீங்க கிளிக்க அல்லா திரை போட்டுட்டான். மனுஷன் நாம போட்ட திரையை வேணா நம்ம கிளிக்கலாம், மீறலாம், தாண்டலாம், குதிக்கலாம், என்னமோ செய்யலாம். ஆனா ரப்புல் ஆலமீன் உனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இடையில ஒரு திரையை போட்டுட்டான்னா அந்த திரையை யாராவது கிழிக்க முடியுமா? யாராவது தப்பிச்சு வெளியில வர முடியுமா? யாருக்கும் அந்த வாய்ப்பே இல்லை. அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், கைப்பற்றப்பட்ட உயிர்கள் அல்லாஹ்வின் கைவசத்திலே இருக்கிறது, அது இந்த உலகத்திற்கு திரும்ப வருவதே இல்லை என்று திருக்குர்ஆன் பாடம் நடத்துகிறது. உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். இப்ப பேயினா என்ன, பிசாசுனா என்ன? செத்து போன உயிர்கள் தானே. இறந்து விட்டவர்களுடைய உயிர்கள் இந்த பூமிக்கு திரும்ப வந்திருக்கு. அது அவர் மேல மேலாடுது, இவர் மேல மேலாடு, அப்படிதானே நம்புறோம். இறந்து விட்ட உயிர் திரும்ப எப்படிப்பா வரும்? வரவே வராதுன்னு குர்ஆன் சொல்லு. இறந்து போனது இறந்து போனதுதான், அவ்வளவுதான். அந்த உயிர் எப்போ வரும்? திரும்ப கியாமத்து நாள்ல தான் மீண்டும் அந்த உயிர் வரும். அப்பதான் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பி கேள்வி கணக்குக்காக நிப்பாட்டுகிற காலம் வரைக்கும் இறந்த உயிர் திரும்ப உயிர்ப்பிக்கப்படவே படாது என்று திருமறை குர்ஆன் நமக்கு ரொம்ப தெளிவாக அறுதியிட்டு சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூடுதலாக விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னு பாருங்க. ஒரு மனிதர் இறந்து விடுகிறார். இறந்த பிறகு அவரை கபரிலே கொண்டு போய் அடக்கம் செய்து விடுகிறோம். அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவரிடத்திலே கேள்விகள் கேட்பதற்காக முன்கர் நக்கீர் என்கிற வானவர்கள் வருகிறார்கள். நீல நிற கண்களை உடைய, அப்படியே ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிறாங்க, நீல நிற கண்களை உடைய இரண்டு வானவர்கள் இறந்தவரிடத்திலே கேள்வி கேட்பதற்காக வருகிறார்கள். வந்து அவர்கள் கேட்கிறார்கள், அண்ணன் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி இவரை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே நல்ல மனிதராக இறைவனுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி வாழ்ந்த மனிதராக இருந்தால் அவர் சொல்றார், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் நம்புகிறேன், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் நம்புகிறேன், இவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருந்தார்கள் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் தன்னுடைய ஏகத்துவத்தை மொழிவார். ஏகத்துவ செய்தியை சொல்லி முடிச்ச உடனே ரெண்டு மாணவர்களும் சொல்லுவாங்களாம், உலகத்திலே வாழுகிற காலத்திலேயும் நீ இதை சொல்லி கொண்டிருந்தாய் என்பதை நாங்கள் அறிவோம். எனவே இங்கே உனக்கு நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு பரிசு வழங்கப்படுகிறது. எப்படி? நீ நிம்மதியாக தூங்கு. நீ இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தா எங்களுக்கு நல்லா தெரியும், அதனால உனக்கு இங்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை உனக்கு தரப்பட இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவர் சொல்லுவாரு, இல்லை இல்லை ஹர்ஜி ஒழியில ஆகலி, எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க, நான் என் குடும்பத்தார்கிட்ட போய் பாஸ் பண்ணிட்டு உடனே ரிசல்ட், வெயிட்டிங்லாம் கிடையாது. 2 மாசம் 2.5 மாசம் ஏப்ரல்ல தேர்தலை வச்சு ஜூன்ல ரிசல்ட் கொடுக்குற அந்த பஞ்சாயத்துலாம் கிடையாதுங்க. உடனே அடுத்த செகண்ட்ல அவர் தீர்ப்பு சொல்லிடுவார், நீ இப்படி சொன்னேன்னு தெரியும், அதனால உன் வாழ்க்கை சூப்பர்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா நான் பாஸ் ஆகிட்டேன்னா அரிஜி ஒழியில ஆகலி கொஞ்சம் பொறுங்க, என் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், வீட்டில் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுறேன், பார்த்தியா நான் வாழ்ந்தேன், ஒழுங்கா வாழ்ந்தேன், அல்லாஹ்வை வணங்கினேன், அல்லாஹ் எனக்கு என்னுடைய அமல்களை ஏற்றுக்கிட்டான், நல்ல ஒரு மன்னரை வாழ்க்கையை தந்திருக்கிறான், நீங்களும் அது மாதிரி வாழுங்கப்பா அப்படின்னு நான் ஊரில் போய் என் மனைவி மக்களுக்கு, என் பிள்ளைங்களுக்கு, என் சொந்த பந்தங்களுக்கு, என் நண்பர்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்களேன். அப்பதான் அவர் சொல்லுவார், டயத்தை பத்தியா, இங்க டயத்துக்குலாம் வேலை கிடையாது, நம் நவமத்தில் ஆரூஸ், இனிமே உனக்கான நேரம் ஆரம்பமாகிவிட்டது, நீ என்ன செய்ய போற, நீ தூங்கு, கனவுமத்தில் ஆரூஸ், ஒரு புது மாப்பிள்ளை தூங்குவதை போல நீ தூங்கு, அல்லத்தி லா யூகிலுஹு இல்லா ஹப்ப அகலிஹி இலைஹி, பிரியமானவர்களை தவிர வேறு யாரும் எழுப்ப மாட்டார்களே அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை நீ தூங்கு என்று வானவர்கள் சுவர்க்கத்தின் கதவுகளை திறந்து கொடுத்து கபரின் சுவர்களை விசாலப்படுத்தி வெளிச்சமாக்கி ஒளிமயமாக்கி நறுமணம் கமலக்கூடியதாக மாற்றி நீ தூங்கு என்று சொல்லுவார்கள். அவர் தூங்க ஆரம்பிப்பார். எதுவரை தூங்குவார்? கியாமத் நாளிலே படைத்த இறைவன் எழுப்புகிற வரைக்கும் அவர் தூங்கிக் கொண்டே இருப்பார். மிக தெளிவாக நபிகளார் பாடம் நடத்துறாங்க. எப்படிப்பா செத்து போன உயிர் திரும்ப வருங்கிற? அவர் தூங்கிட்டு இருக்கிறார், திரும்ப வரவே மாட்டார். அதுவே கெட்ட மனிதராக இருந்தால் அப்படி கேட்பாங்களே, கெட்ட ஆத்மா தான் வருது, பேய் பிசாசு எல்லாம் என்ன நல்லது செய்யவா வருது? அடுத்தவனை அடிக்க அதுக்கு வச்சிருக்க பேரே பாருங்க, ரத்த காட்டேரி அப்படிதான், மோகினி பிசாசு. அந்த அந்த சொற்களே அப்படியே கிட்டு கிட்டுன்னு நடுங்க வைக்கும். பேராத அவ்வளவுதான். அந்த ஏரியாவில் அந்த தெருவில் தூக்கு போட்டு செத்துட்டா, அவ தூக்கு போட்டு செத்தா தூக்கு போட்டு செத்தாலும் உயிர் அல்லாட்ட தான் போகுது. தானா செத்தாலும் உயிர் அல்லாட்ட தான் போகுது. விச ஊசி போட்டு செத்தாலும் உயிர் அல்லாட்ட தான் போகுது. போன உயிர் தான். ரத்த காட்டேரி வந்து அப்படி அடிச்சு சல சலன்னு சலங்கை கட்டிட்டு வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கிறோம். அப்படின்னா இதுவெல்லாம் நல்ல ஆத்மாக்கள் இல்லை, கெட்ட ஆத்மாக்கள் வரும்போது இருக்கிறது என்று கேட்டார். அதே ஹதீஸின் தொடர்ச்சியிலே நபிகளார் சொல்லுகிறார்கள், கெட்ட ஆத்மாக்களுடைய நிலை என்ன எடுத்து காட்டுவார்கள். என்னப்பா இவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? உடனே அவன் சொல்லுவான், ஐயோ தெரியலையே. இவரை பற்றி பலவேறு மக்கள் பல்வேறு விதமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு என்னன்னு தெரியலையே, அதுக்கு நான் காது கொடுக்கலையே, நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கலையே, தெரியலையே என்று அவன் புலம்புவான். உடனே மாணவர்கள் சொல்வார்கள், ஆமாம், உலகத்திலே நீ இவரை பற்றி எதுவும் தெரியாமல் இருந்தாய், தெரிந்து கொள்ள முற்படாமல் இருந்தாய், அவரை நம்பாமல் இருந்தாய் என்பதை நாங்கள் அறிவோம். எனவே உனக்கான வேதனை இங்கே ஆரம்பமாகிவிட்டது என்று அவரை வேதனைப்படுத்த ஆரம்பிப்பார்கள். எதுவரை? கியாமத் நாள் வரை அவர் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பார். உங்க வீட்டு கொசு தொலைக்கு இனி குட் பை சொல்லிடுங்க. ஏன்னா தமிழகம் முழுவதும் இதற்கான ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் தான் கொடுக்குறாங்க நம்ம ரஹ்மத் மாஸ்கிட்டோ ஸ்கிரீன் சிஸ்டம். இவங்க ஸ்லைடிங் சிஸ்டம், ஓபனபிள் சிஸ்டம், ரோலர் சிஸ்டம்னு இன்னும் பல மாடல்ல செய்து தராங்க. உங்க வீடு மற்றும் தொழில் நிறுவனங்கள்ல ஜன்னல் தோற்றங்கள் துளியும் மாறாமல் கொசு வலைகள் அமைத்து தருவதற்கு இப்பவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். 2 தான் நிலை, 2 தவிர வேற நிலையே கிடையாது. ஒன்னு, அவர் நிம்மதியா தூங்க போறார். இன்னொன்னு, அவர் அல்லாஹ்வுடைய வேதனைக்கு ஆட்படுத்தப்பட போகிறார். நல்லவர் வந்து நல்வாக்கு சொல்வதற்கு, அருள்வாக்கு சொல்வதற்கு அதுக்கும் வர மாட்டாரு. கெட்டவர் வந்து மற்றவங்களை பயமுறுத்துறதுக்கு அதுக்கும் வர மாட்டார். யாரும் செத்து போன உயிர் மீண்டும் உலகத்திற்கு திரும்ப வரவே வராது. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் இன்னும் விளக்குறாங்க, நல்லவர்கள் தூங்குகிற பொழுது இடையிடையே அவர்களுக்கு சில காட்சிகள் காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். தினந்தோறும் அவர் மறுமையிலே எங்கே தங்க போகிறாரோ அந்த காட்சிகள் எடுத்து காட்டப்படும். அவர் சுவர்க்கத்திற்குரியவர் என்று சொன்னால் தினம் அவருக்கு சுவர்க்கம் எடுத்து காட்டப்படும். எப்பொழுது? கபரிலே. கபர் வாழ்க்கையில தூங்கிக்கிட்டு இருக்கிறவருக்கு அவருக்கு எடுத்து காட்டப்படும். நீ தங்க போகிற இடம் இதுதான், நீ தங்க போற இடம் இதுதான், நிம்மதியா தூங்கு, சந்தோஷமா தூங்கு. சுவர்க்கம் எடுத்து காட்டப்படும். கெட்டவராக இருந்தால் நீ தங்க போகிற இடம் இதுதான், நரகம் எடுத்து காட்டப்படும். சொல்லிட்டு வானவர்கள் கடைசியாக சொல்வார்களாம், ஹாதா மக்அதுக யபஹஸகல்லாஹு யௌமல் கியாமா, கியாமத் நாளில் அல்லாஹ் உன்னை எழுப்புகிற வரைக்கும் இதுதான் உன் தங்குமிடம். இதான் நம்ம கவனிக்க வேண்டிய வாசகம். கியாமத் நாளில் அல்லாஹ் உன்னை எழுப்புகிற வரைக்கும் இதுதான் உன்னுடைய இருப்பிடம், தங்குமிடம். உன் உயிர் இங்கதான் இருக்கும் போது வேற எங்கேயும் போக முடியாது, வேற எங்கேயும் தப்பிக்க முடியாது. அப்படியானால் இறந்த உயிர்கள் மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை இப்படியும் குர்ஆன் வழியாகவும் இன்னும் பல நபிமொழிகள் வழியாகவும் அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே இது நம்பிக்கை சார்ந்த ஒரு செய்தி. பூமிக்கு இறந்த உயிர் திரும்ப வந்துருச்சுன்னு நம்ம நம்பினோம்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே கோளாறு இருக்கிறது என்று அர்த்தம். அப்படிதான் அர்த்தமாகும். அல்லாஹ்வுடைய கைவசத்தில் வச்சிருக்கிறதா அல்லாஹ் சொன்னான், ஆனா இந்த உயிர்கள் அங்கிருந்து தப்பிச்சு வந்துருச்சு, அல்லாஹ்வால பாதுகாக்க முடியல, அல்லாஹ் போட்டு வச்ச திரையை கிழிச்சிருச்சு என்றெல்லாம் இறைவனை குறைத்து மதிப்பிடுகிற அம்சங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. நம்பிக்கை சார்ந்த இறைவனுடைய அந்த கண்ணியத்தை குலைத்து விடுகிற பல்வேறு சிக்கல்கள் அதற்குள்ளே இருக்கிறது. எனவே இந்த பேய், பிசாசு என்று இறந்த உயிர்கள் பூமிக்கு மீண்டும் வருவதை பொறுத்தவரை இஸ்லாம் மிக தெளிவாக செய்தியை சொல்கிறது. மீண்டும் அந்த உயிர்கள் வரவே வராது, வருவதற்கான எல்லா வாசல்களும் இறுக சாத்தப்பட்டிருக்கிறது என்று குர்ஆனும் ஹதீஸும் பாடம் நடத்துகிறது. இது நம்பிக்கையாளர்களுக்கு இதுவே போதும். திருமறை குர்ஆனை ஆழமாக அகலமாக புரிந்து பின்பற்ற நினைக்கிற மக்களுக்கு இந்த அறிவுரை போதுமானது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது பொய் அப்படின்னு சொல்றது. ஆனால் எல்லாரும் அப்படிப்பட்ட நிலையில் நம்ம இல்லையே. 100% ஒரு செய்தியை அல்லாஹ் ரசூல் சொன்ன உடனே அப்படியே கட்டுப்பட்டு நடக்கிற முழு முஸ்லிம்களாக நம்ம இல்லையே. நமக்கு இது மட்டும் போதாது, இன்னும் நடைமுறை சார்ந்து அது குறித்து எழுப்பப்படுகிற கேள்விகள் என்ன? நடைமுறையில் நீங்கள் பார்க்கிற வினோதங்கள் என்ன, அந்த வினோதங்களுக்கான பதில் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்குரிய பதிலையும் சேர்த்து தெரிஞ்சாதான். ஏன்னா அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், இது உலகம் தழுவிய பிரச்சனை. உலகம் தழுவிய பிரச்சனைனா சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க, உலகம் முழுவதும் ஒரே மாதிரி பெய்ய நம்புகிறான். அது எப்படிங்க உலகம் முழுவதும் போச்சு? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆள் சொல்லி பேசி விளக்கம் சொல்லி மக்களுக்கெல்லாம் ஒரு தப்பான நம்பிக்கையை ஊட்டிட்டாரு, ஓகே ஏற்றுக்கலாம். சின்ன சின்ன கிராமத்திலிருந்து பெரிய பெரிய நகரம் வரைக்கும் உலகத்தினுடைய முக்கு மூலையில எங்க போய் பார்த்தாலும் சரி எல்லாரும் பேய நம்புறான். அதுவும் எப்படி நம்புறாங்களா, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி உலகம் முழுவதும் பேய் நம்பிக்கை. ஒரே மாதிரி ஒரே மாதிரினா நீங்க பாருங்களேன், சாதாரண நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்கேஜி லெவல் பேய் பேய் பாடுறது. பேயை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, பேய்னா பேய்க்கு கால் இருக்காது, அப்படித்தானே ஒரு படம். எந்த காட்சிகள் வந்தாலும் பேய்க்கு கால் இருக்காது, கீழே தான் காட்டுவான். அமெரிக்காவுக்கு போனாலும் பேய்க்கு கால் இல்லைங்க, ஆப்பிரிக்கா பேய்க்கும் கால் இல்லை, அட்லாண்டிக் கடலில் போயிருந்தாலும் கால் இல்லை. எப்படிப்பா உலகத்தில் இருக்க எல்லா பேயும் ஒரே மாதிரி பேய்க்கு கால் இல்லைன்னா? சரி இன்னைக்கு நான் கூட சரின்றான், இன்னைக்கு உலகம் முழுக்க இங்க இருந்தே சொல்லிவிடான், இவன் நம்பிக்கையை அமெரிக்காவுக்கு ஆன்லைன்ல பரப்பிட்டான், ஆப்பிரிக்காவுக்கு ஆன்லைன்ல பரப்பிட்டான். அன்னைக்கு வியாபாரம் பண்றதே பெரிய சிக்கலான காலம், இங்க இருந்து அங்க போய் உயிர் வாழ்றதே பெரிய விஷயம். இவங்க மெனக்கெட்டு பேய்க்கு கால் இல்லைன்னு சொல்றதுக்காண்டி உலகம் முழுக்க எவ்வளவு சுத்திருப்பானா? அதெல்லாம் உண்டியா? அதனால தான் பேய்க்கு கால் இல்லாம இருக்கிறதுனால தான் உலகம் முழுக்க கால் இல்லைங்குது. அது மட்டுமா, பேய் வெள்ளை ட்ரெஸ்ல தானே வருது, எல்லா நாட்டு பேய்க்கும் வெள்ளை ட்ரெஸ் தான் வச்சிருக்கான், வெள்ளை கருப்பு, சில நேரங்களில் கருப்பு சில நேரங்களில் வெள்ளை. தமிழ்நாட்டு பேயும் வெள்ளை ட்ரெஸ் தான் போடுது, அமெரிக்கா பேய் வெள்ளை ட்ரெஸ் தான் போடுது, ஜப்பான் பேய் கூட வெள்ளை ட்ரெஸ் தான் போடுது, எல்லா நாட்டு பேய் வெள்ளை ட்ரெஸ் போடுது. என்ன பேர் வச்சிருக்கோம்ல, பேரை கூட நாம் பயன்படுத்துகிற அதே பேரை வேற வேற மொழியில் மாற்றி வச்சிருக்கான். இங்கிலீஷ்ல தனி பேர் ஏதாவது இருக்கு அப்படின்னு தேடி பார்த்தா ரத்த காட்டேரி அப்படின்னா அங்க உள்ள பேய்க்கு ரத்த காட்டேரி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதிச்சிடும். பேய் எப்படி தெரியுமா அப்படின்னு, எல்லா பேயும் ஒரே மாதிரி வந்துச்சே. இந்த மாதிரி அறிவார்ந்த வகையிலே, அறிவார்ந்ததல்ல அதற்குள்ள முட்டாள்தனம் இருக்கிறது, அறிவார்ந்த வகையிலே எழுப்பப்பட்டு பேய் நம்பிக்கையை ஆழப்படுத்துகிற, பேய் உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்துகிற வகையிலே ஏராளமான செய்திகளும் கதைகளும் நம்மை சுற்றி உலாவிக்கொண்டே இருக்கின்றன. அவைகளுக்குள்ளே உரிய பதில்கள் எல்லாம் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் முழுமையாக இந்த பொய்யான நம்பிக்கையிலிருந்து விடுபட முடியும். இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.